தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 1289 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 466 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. ஒரே நாளில் 668 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது 7903 பேர் தமிழகத்தில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று சிகிச்சை பலனளிக்காமல் 9 பேர் உயிரிழந்தனர். தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் பொதுமக்கள் அஜாக்கிரதையாக இல்லாமல் அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளியை பின்பற்றுதல், கைகளை அடிக்கடி கழுவுதல் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும் அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடிய கொரோனா தடுப்பூசி முகாம்களில் சென்று அந்தந்த குறிப்பிட்ட வயதினர் தங்களது புகைப்பட அடையாள அட்டையை காண்பித்து தடுப்பூசியை தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.